இது தமிழ் ஃபான்ட் எக்ஸல்லையும் வேர்ட்லையும் டைப் பண்ணுறது எப்படி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி செய்து பார்க்க இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தமிழை நேசிப்போம், தமிழை வாசிப்போம். வாங்க சரி, இப்போ வாங்க நம்ம எப்படி எக்ஸலில் தமிழ் ஃபான்ட் டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெண்டு ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபாண்ட் இப்படி தான் பார்க்கறதுக்கு இருக்கும். அந்த ரெண்டு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால்னு கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. இப்போ அது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும், அப்புறமா இன்ஸ்டால் கேட்காது. அதே மாதிரி இந்த ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஃபாண்ட் கொடுத்துருங்க, ரெண்டு ஃபாண்ட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் தமிழில் டைப் பண்ண முடியும். இப்போ எக்ஸல் போனீங்கன்னா, பிளாங்க் ப்ரெசன்டேஷன் போனீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு இங்கே அன்பேசிவம் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஏஎன் வருங்க, அதே தானே அன்பேசிவம்னு வந்துடும். இப்போ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் அது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அருமை திரும்பி அன்பேசிவம் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபான்ட் சைஸ் வேணால் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். அது இப்போ சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளாக அம்மா எப்படி டைப் பண்ணுறது சொல்லி தருகிறேன். இப்போ பாருங்கன்னா அம்மான்னு டைப் பண்ணுறேன். இப்போ அம்மான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட கீவேர்ட் என்னதுன்னா எம் கே அப்பாஸ்ட்ரோஃபி கே ஹெச். இப்போ நான் இதை மாற்றி காமிக்கிறேன் இந்த ஃபாண்ட்டை. இப்போ போய்ட்டு நீங்கள் ஏன் என் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்பேசிவம் வந்துடும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் அம்மான் வந்துடுச்சு. இதே மாதிரி தான் நான் உங்களுக்கு நிறையா ஃபாண்ட் இருக்கிற மாதிரி ஒன்று வச்சுருக்கேன், ரெடி பண்ணி அதை இப்போ காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அது. ஏ டைப் பண்ணால் இது வந்துடும், பி டைப் பண்ணால் இது. அந்த ஃபாண்ட் இல்லாமல் வரவே வராது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கிளிக் பண்ணி அந்த ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணோடனே இந்த மாதிரி ஏ டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குது, சிம்பிள்ஸுக்கும் இருக்குது. இது இதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்து உங்கள் டெஸ்க்டாப்போட டேபிளில் வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏ பிடித்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கவிதையை கனெக்ட் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வழியில் போகிற வரைக்கும் பா.